இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். அதனால ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி என்ன முக்கியமான டாபிக்னு பார்க்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான், மெமரி ரிலேட்டட் வெக்காபுலரி. இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சாலும் இதை எங்கே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்மளில் பலருக்கும் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஷால் வி ஸ்டார்ட்? ஃபர்ஸ்ட் வேர்ட், ரிமம்பர். ரிமம்பர் அப்படின்னா என்ன? ஞாபகம் வச்சுக்கிறது, நினைவில் வைத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் ஆல்வேஸ் ரிமம்பர் யூ, நான் எப்பவுமே உங்களை ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், ரிமைண்ட். ரிமைண்ட் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். யோர் ஹேர் அண்ட் ஐஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யோர் மதர், உன்னோட முடி கண் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்கள் அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. புரியுதா? அடுத்த வேர்ட் ரிமைண்டர். இதை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டாம். நம்ம எல்லாருமே மொபைலில் ரிமைண்டர் செட் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, குழந்தைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்மளை நம்மளே ஞாபகப்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மந்தப்பட்டு அப்படின்னா அங்கே நம்ம வச்சுக்கிறது தான் ரிமைண்டர். மை மேனேஜர் சென்ட் அ ரிமைண்டர் ரிகார்டிங் த மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங் பற்றி என்னோட மேனேஜர் ஒரு ரிமைண்டர் அனுப்புனார் அப்படிங்கிறது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், மெமரி. மெமரி அப்படின்னா என்ன? விஷயங்கள், இடங்கள், பெயர்கள் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான அந்த திறன், அந்த சக்தி, அதை தான் வந்து நம்ம மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் அ பேட் மெமரி ஃபார் நேம்ஸ், பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், மெமரிஸ். மெமரிஸ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு நல்லாவே தெரியும், நினைவுகள். நம்ம லைஃப்பில் நம்மளோட பாஸ்டில் இருக்கிற சில விஷயங்கள், நல்ல மெமரிஸாக நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும், அதை தான் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷி லுக்ட் அட் ஹிம் அண்ட் மெமரிஸ் கேம் இன் டு ஹர் ஐஸ், அவனை பார்த்த உடனே ஞாபகங்கள், அந்த மெமரிஸ் எல்லாம் அவள் கண் முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்த வேர்ட் போகலாமா? மெமரைஸ். மெமரைஸ் அப்படின்னா என்ன? மனப்பாடம் பண்ணுறது. அது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே, ஸ்கூலில் நிறைய மனப்பாடம் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டு நாட் ரைட் டவுன் யோர் ஏடிஎம் பின், ப்ளீஸ் மெமரைஸ் இட். அதாவது உங்கள் ஏடிஎம் பின் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எங்கேயும் எழுதி வைக்காதீங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அடுத்த வேர்ட் போகலாமா? மெமோரியல். மெமோரியல் அப்படின்னா என்ன? நினைவு சின்னம். மெமோரியல்னா நினைவு சின்னம். த மெமோரியல் வாஸ் எரெக்டட் இன் 1950s. ஸோ இந்த மெமோரியல் வந்து 1950s பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ புரிஞ்சுதா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தானே அப்படின்னு தோணியிருக்கும். பட் அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் பற்றி மேலும் விவரங்களுக்கு பயோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.